ஒன்ன பெத்திரிக்கா காலையில போன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யுனைடெட் அரபோட பாக்ஸ் ஆஃபீஸில் துணிவு ஒரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அங்கே துணிவு அண்ட் வாரிசு ரெண்டு படத்தோட ரன்னும் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சோஷியல் மீடியா ட்ராக்கர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் வாரிசு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் $900K மேலே கலெக்ட் ஆகியிருக்கு. வாரிசு மூவி தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆனிச்சு. பட் யூஏஇயில் வாரிசுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடைக்கல. தளபதியோட மூவிக்கு இது ரொம்பவே கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி ட்ராக்கர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் துணிவு யூஏஇயில் $800K மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார் ஏகேயோட பெஸ்ட் கிராசர் அப்படிங்கிற டைட்டிலில் விவேகம் மூவி தான் ஹோல்ட் பண்ணியிருந்துச்சு. பட் இப்போ துணிவு அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி யூஏஇயில் ஏகேயோட கரியர்லேயே பெஸ்ட் ரெக்கார்டை துணிவு இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் துணிவு அண்ட் வாரிசு ரெண்டு மூவியும் 2 weeks கிராஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பட் ஓவர்சீஸில் துணிவு ஏகேயோட கரியரில் பெஸ்ட் கிராசர் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டுருக்கு. துணிவு அண்ட் வாரிசு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 இந்த ரெண்டு டாபிக் மட்டும்தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. ரெண்டு படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே அந்த ரிலீஸிங் மூமெண்ட்டுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. பட் ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நியூஸ் கிடைச்சதுல இருந்து தான் ரெண்டு படத்துக்கும் இந்த அளவுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வர ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆஃப்டர் 9 கோலிவுடோட ரெண்டு பிக்கிஸோட மூவி ஒன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏகே அண்ட் தளபதி ஃபன்ஸ் எல்லாருமே பயங்கரமான எதிர்பார்ப்புல இருந்தாங்க. அண்ட் இப்போ ரெண்டு படமுமே ரிலீஸ் ஆகி ஏகே அண்ட் தளபதி ஃபன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. 16 கிராஸ் பண்ணி ரெண்டு படமும் செம மாசா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. துணிவு அண்ட் வாரிசு இந்த ரெண்டு படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மேல ஓவர்சீஸ் கண்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி இனிமே வரப்போற தமிழ் படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா ஓவர்சீஸ்ல துணிவு ஏகேயோட கரியர்லயே பெஸ்ட் கிராசர் அப்படிங்கிற ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணிருக்கு. சோ நம்ம வெரி ஓன் ஏகேயோட துணிவான வெற்றி உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறத பார்த்து ஒரு ஏகே ஃபேனா உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌட் அண்ட் ஹாப்பியா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்லயே கூட ஷேர் பண்ணுங்க. அது வினோத் சார் தான் சொல்றாங்க. என்னன்னா குணாதிசயத்துல நானும் அஜித் சாரும் வேற வேற துருவங்கள் அப்படின்னு ஒரு சொன்னார். நீங்க கூட இருந்து ரெண்டு பேரையும் பார்த்தவர் இல்லையா, ரெண்டு பேருக்குமான என்னென்ன வேறுபாடுகள் இங்க பாத்துருக்கீங்க நீங்க? அஜித் சார் எப்படிப்பட்டவர்னா ஒரு உயரத்துல பார்த்து பழகியாச்சு. அதாவது என்னன்னா எனக்கு 30 அனுபவம் சினிமாவில், நான் கடந்து ரொம்ப வருஷம் நடிகர்களை பார்த்துருக்கேன் வச்சுருக்கேன். ஆனால் அஜித் சார் கூட நான் பயணித்தது கிடையாது. சொல்லுவாங்க கேள்வி ஞானம் தான். இந்த படத்தில் முதல் பார்க்குறப்போ ஒரு தூரமாகவே தான் இருந்தோம். அவர் வந்து நெருக்கத்துக்குள்ளே வந்துட்டார். அவர் வந்த முதல் நாள் முதல் பார்க்குற காட்சிகளில் 500 இருந்தாலும் எங்கெங்கே தூரமாக அந்த மனிதர்கள் விலகி நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் நேராக போயிடுறாரு. போய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள்ட்ட எல்லோரும் ஹாய் சொல்லி உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு கிடையாதுங்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்றாரு. நான் இங்கே கதாநாயகன், நீங்கள் அந்த துறைக்கு, நீங்கள் அவங்க எந்த துறையில், நான் அவ்வளோதாங்கிற ஒரு இதை கொடுத்துறாரு. அப்புறம் பழக ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட ஒரு ஒரு அண்ணன் தம்பி ஒரு ஃபேமிலியில் ஒரு நபர் மாதிரி பழகிறார். அந்த பழக்கம் வந்து இவர்கிட்ட எப்படின்னா வினோத்தண்ணனை பொறுத்தளவுக்கு வினோத்தண்ண அந்த கேப்டன், அவருக்கு எல்லாமே அங்கே என்ன நிகழ்வுகளுக்கும் அவர் பொறுப்புங்கிறனால அவரோட ஒரு கிரிப்பாகவே தான் இருப்பார். அந்த ஒரு ஜாலி மூடுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. ஏன்னா அவருக்கு அஜித் சாருங்கிற ஒரு மாபெரும் கலைஞனை வச்சு பண்ணுறோம், ஒரு போனி கபூருங்கிற மிகப்பெரிய தயாரிப்பாளருக்கு பண்ணுறோம், இதையெல்லாம் தாண்டி ரசிகர்களுக்காக பண்ணுறோம். இதுக்கான பொறுப்பு முழுக்க இருக்கிறதுனால அவர்கிட்ட எப்போவுமே அந்த ஒரு இது இருக்கும், அந்த கட்ஸ் அப்படி இருக்கும். நிச்சயமா நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படிங்கிறது வினோத் சாருக்குமே மிகப்பெரிய பொருத்தம் தான். அவர்கிட்ட இருக்கு, அதனால தான் அந்த எழுத்துக்கள் துணிவில் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நோ கட்ஸ் இது வரைக்கும் நாங்கள் வந்து விஜய் முத்தண்ணனை பல பயங்கரமான கொடூரமான பாப்பெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து ஆனந்தராஜ் சாரை வந்து ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துலையும் நம்ம முட்டராஜேந்திர சாரை வந்து நகைச்சுவை கதாபாத்திரத்துலையும் பார்க்குறப்போ எப்படி வந்து எங்களுக்கு ரொம்ப ஒட்டுச்சோ, அதே போல் உங்களை வந்து அந்த இடத்துல நீங்கள் அவர்கிட்ட நகைச்சுவை அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஒட்டி போச்சு. அதில் 2-3 காட்சிகள் குறைவாயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் இதே எனக்கு ஒரு பேரானந்தம் தான். அது பண்ணுறப்போ எனக்கு என்ன நினச்சாருன்னு தெரில. சுனோத் சாருக்கு தான் அந்த எல்லா இதுவும் அவருக்கு தான் பண்ணுறங்கிறப்ப நீங்கள் இப்படி பண்ணுங்கள், ஒரே அந்த அழுகை எல்லாமே அவர் சொல்லிட்டார். இதை தான் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இவ்வளோ எக்ஸ்ட்ராவும் வேணாம், இவ்வளோ கம்மியாகவும் வேணாம், இது நியூட்ரலாக பண்ணுங்கன்னு அவர் வேலை வாங்குதல் அவ்வளோ நல்லாயிருக்கும். தனக்குள்ளே இருக்கிறத திணிக்கிறத விட உனக்குள்ளே இருக்கிறத வெளில கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். நம்மளை அறியாமல் ஒரு இது இருக்கும், நம்மளுக்கே தெரியாத ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கும், அதையே தான் வெளில எடுப்பார் அவர். அவர் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறத விட இன்னொரு பண்ணுங்கள் அப்படிம்பார்,
அப்போ நம்ம ஒன்று பண்ணோம்னா இல்லை இல்லை, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று பண்ணிங்க அதை பண்ணுங்க அப்படிமாரு, அது நம்ம என்னென்ன தெரியாது அப்படிங்கிற என்ன பண்ணோம் அப்படின்னு முழுகிறீங்களே அவர் பிடிச்சி அதை சொல்லிடுவார். அதே மாதிரி அஜித் அண்ணாவும் சரி, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒன் மோர் ரன் போகிறோம் அப்படின்னா கூட அதை அவரும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளை மெருக்கூட்டுவார். ஒரு ரோகிணி திரையரங்கம் முன்பு அவ்வளோ பெரிய ஜனங்களை பார்க்குறப்போ அப்படி ஒரு இது எப்படா அப்படின்னு பார்த்தா, அந்த மனிதனுடைய அப்பழுக்கற்ற மனம், அதாவது டிசிப்ளின்லேருந்து எல்லா விஷயமும் அவர்கிட்ட கற்றுக்கலாம். தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சுத்தம் எப்படி இருக்கணும், அது செட்டு தான், ஒரு நடிகனாக வந்துட்டு போயிடலாம், அவர் வர்றப்போ ஒரு சின்ன பில்டப் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், ஆனால் அவர் வச்சுருக்கிற கேரவானை சுற்றி அவ்வளோ நீட்னஸ் இருக்கும், ஒரு குப்பை காகிதங்கள் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் வேலை செய்வாங்க, அதே மாதிரி நம்ம கீழே போடுறதா இருந்தாலும் யோசிப்போம், அதாவது அப்படி ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் வீட்லேயே சொல்லுவார், வீட்டில் உறவுகளோடு அதிகமாக வாழணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக நடிகனாக என்னென்ன மாதிரி ஆளுகிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதே கிடையாது, ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு டைம் கிடைக்கிறப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி சுத்தமாக இருக்கிறத சொல்லுவார், வீட்டை சுற்றி எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் அதான் சொல்கிறேனே. ஒரு ஒரு உடன்பிறப்பை கடந்து வந்துட்டோம் அதே நான் கடைசியாக சொன்னேன், நான் இந்த படத்தில் வர்றப்போ அவர்கிட்ட வாங்க சொன்னேன், ஏன்னா அஜித் சார் படம்லாம் இல்லை, ஒரு ஹீரோ படம்லாம் இல்லை, எனக்கு எங்கள் இயக்குனர் எச் வினோத் சார் என்னை ஏதாவது ஒன்று பண்ணுவார், நான் ஒரு நடிகனை எப்போ பரிச்சயமாகணுங்கிற ஒரு விஷயத்துலாம் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு நாட்கள் ஆக ஆக ஏதோ ஒரு ஒரு அண்ணனை நான் மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது, அடுத்த எப்போ சந்திப்போம்னு தெரில அப்படின்னு, கண்டிப்பாக சந்திப்போம், ஏன் இது ஆரம்பம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனிதர். அதே மாதிரி பழகிற பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தாங்க, யங்ஸ்டராக இருந்தாங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய அட்வைஸ் பண்ணுவார், நடிகனாக வரணுன்னா உன் வாழ்க்கையில் எவ்வளோ சேலஞ்சிங் இருக்குது, ஏதோ ஒருத்தன் தனி மனிதனாக வந்துட்டான்லாம் புகழ் பாடுவாங்க அதெல்லாம் கிடையாது, சினிமா மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ அவர் வந்ததவே சொல்லிவிட்டு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அஜித் எப்படி தனி மரமாக வந்தார் வச்சார்னு, அதையே மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு சினிமாவுன்னு நினச்சிடாதீங்க, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உலகம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் தவழ்ந்து வர்றது எவ்வளோ பெரிய பேர் அலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அதனால் நீ பாரு, முயற்சி எடு, ஒரு குறிப்பிட்ட பயணம், அதுக்கப்புறம் உன் தாய் தகப்பனுக்காக உனக்குன்னு ஒரு மணமகள் வருவாங்க, அவங்களுக்காக கொஞ்சம் நாள் வாழணும், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் உன் பேக் ட்ராப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முயற்சி பண்ணு, அப்போ முடியலன்னா நீ முடிவு பண்ணிடு, உன் வாழ்க்கையாக சினிமாவை வாங்குறது அப்படி. அந்த மாதிரி அட்வைஸ்லாம் யாருமே சொல்லலை, நீங்கள் யாரோங்க வாங்க சினிமாவில் இரு, நீ கஷ்டப்படு, வந்தால் வா பாராட்டி போன்னு போகலாம், அந்த எண்ணங்கள் அவரை பிரமிப்பாக இருக்குது. நான் பேசுனா அவரை பற்றி ரொம்ப பேசலாம். கண்டிப்பா நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எனக்கு என்ன சுவாரஸ்யமாக இருக்குன்னா, நாங்கள் பார்த்த சில காட்சிகளை இவ்வளோ அருமையாக, அப்போ நீக்கப்பட்ட காட்சிகளில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கணுமே, ஏன்னா அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த டீடெயில் சீன்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்ன மாதிரியான சீன்ஸ்லாம் இல்லை அந்த காமெடியிலேயே அந்த இடத்துலையே வந்து அவர்கிட்ட சொல்லிடுவேன், இன்னொரு ஓடியை கெடுத்து விட்டு மயிர் மாதிரி பாட்டு பாடிட்டுருக்கான்னு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சொல்லலாம், என்னதான் அப்படி மாதிரி இல்லைண்ணே இல்லைண்ணே அது மாதிரி 500 கோடி அடிக்கலான்னு கஷ்டப்பட்டு பிளான்லாம் பண்ணிட்டு வந்தோம், நீங்கள் இடையில வந்துட்டீங்களேண்ணே அப்படின்னு சொன்னதுமே உடனே இல்லை, 500 கோடியான்னு அவர் ஒரு வேறு சொல்லிட்டு இந்த முகம் பசங்க சொல்லுவானுங்க, இவன் சொல்கிறதெல்லாம் பொய் எடுங்க நம்புற மாதிரிலாம் இருக்குது, நான் நம்புறப்பா அப்படிம்பா, அடுத்த டைலாக்கு குட் பாய் அப்படிம்பார், அப்போ என் கூட இருக்கிற கமெண்ட் அடிப்பான், எப்படி நம்புறேன், அதுதான் துப்பாக்கி அவட்ட மட்டும்தானே இருக்குது அப்படின்னு. பொண்ணை பெத்திரிக்கா, பொண்ணை பெத்திரிக்கா, காலையில் போன பொண்ணு இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லுங்கள்.